ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல ரோட் ஐலாண்ட்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட்ல பாட்டக்கெட்னு ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஸ்லேட்டர் பார்க்னு ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்கு. அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 76 வருஷத்துக்கு முன்னாடி 1947 ஒரு கொலை நடக்குது. வந்த கொலைகாரன் விக்டிமை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மரத்துல சில நினைவு சின்னங்களை விட்டுட்டு போறான். சில ஸ்கிராச் மார்க்கை ஒரு சின்ன டிராயிங் மாதிரி விட்டுட்டு போறான். இந்த கொலை நடந்து 76 வருஷமாச்சு. அந்த இடத்துல எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தா கூட அந்த மரமும் அந்த மரத்தில் கொலைகாரன் விட்டுட்டு போன அந்த முக்கியமான தடயமும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த மரத்துக்கு கீழே யார் கொலை செய்யப்பட்டா, அவங்கள யார் கொலை செஞ்சா, அந்த கொலைகாரனை போலீஸ் பிடிச்சாங்களா அப்படிங்கிற கிட்டத்தட்ட 76 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ல நடந்த ஒரு குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோட் ஐலாண்டில் இருக்கிற ஸ்லேட்டர் பார்க்குக்கு 1947 பிப்ரவரி மாதம் 1st ஜோசப் அப்படிங்கிற ஒரு பையன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். 18 வயசாகுது. இந்த ஸ்லேட்டர் பார்க் பக்கத்திலேயே ஒரு மில் இருக்கு. அந்த மில்ல தான் அவங்க ரொம்ப நாளாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இறந்து போன அந்த பெண்ணோட சடலத்தை பார்க்கும்போது உடம்புல எங்க பார்த்தாலும் கத்தி குத்தா இருக்கு, சுத்தி ரத்த வெள்ளமா இருக்கு. அதுலயும் வந்த கொலைகாரன் அவங்களோட கழுத்து பகுதியில இருந்து காது பகுதி வரைக்கும் இந்த இடத்துல கட் பண்ணதுனால அளவுக்கு அதிகமான ரத்த போக்கு நிகழ்ந்திருக்கு. ஸோ மில்லில் வேலை பார்க்குற 18 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை எப்படி இந்த பார்க்கில் வந்து சடலமாக கிடக்காங்க அப்படிங்கிறதான் எல்லாத்துக்கும் இருக்கிற க்வெஸ்சன். கொலை செய்யப்பட்ட இந்த ரீட்டாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்த கொலைகாரன் ரீட்டா கிட்ட தவறாக நடக்கலை. ஸோ அவங்கள தவறாக நடக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் அவன் கொலை பண்ணலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ரீட்டாவோட பர்ஸ் அங்கே மிஸ் ஆயிருக்கு. அந்த பர்ஸுக்குள்ள அவங்க $45 பணம் வச்சுருக்காங்க. பட் என்னதான் பர்ஸ் மிஸ் ஆனால் கூட இந்த ரீட்டா கையில் ஒரு கோல்டு வாட்ச் கட்டியிருக்காங்க. அந்த வாட்சை வந்த பர்சன் எடுத்துகிட்டு என்ன தகவல் சொல்ல முயற்சி பண்றான அதாவது பிப்ரவரி மாதம் 1st காலையில் 6 மணிக்கு முன்னாடி தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி January 31st இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால, கொலை செய்யப்பட்டப்போ அந்த நாளில் இந்த பெண் என்னெல்லாம் ஆக்டிவிட்டியில் இருந்தாங்க அப்படின்னு அவங்க வேலை செஞ்ச இடத்துல போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஜென்ரலாக இந்த ரீட்டா என்ன மாதிரி ஷிஃப்டில் வேலை பார்க்க பார்ப்பாங்க அப்படின்னா, மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 11 மணி ஷிஃப்டில் தான் வேலை பார்ப்பாங்க. பட் சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க ஆஃபீஸில் போய் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதை பார்க்க போனோம், அதுக்கப்புறம் என்னோட ஆன்ட்டி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு காரணத்துக்காக அவங்க சீக்கிரமாகவே பெர்மிஷன் கேட்டு மதியம் 3:30 அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஸோ இப்படி கிளம்பி போனதுக்கப்புறம் சரி அவங்க உண்மையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் ரீட்டா அந்த ஏரியாவில் இருக்க எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே வரலை அப்படிங்கிறது தெரியுது. அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கும் ரீட்டா வரலை அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது. ஸோ இவங்க சாயங்காலம் 4 மணிலேருந்து கிளம்புன வரைக்கும், மறுநாள் இவங்க காலையில் கொலை செய்யப்படுற வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 17 மணி நேர டைத்தில் ரீட்டா எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா மேபி அவங்கள யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கொலை செய்யப்பட்டப்போ January 31st இந்த ரீட்டா எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. அப்போது ரெண்டு பஸ் டிரைவர் ஒரு முக்கியமான தகவலை போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. சாயங்காலம் 4:30 இந்த ரீட்டாவை நான் மார்க்கெட் ஏரியாவில் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பஸ் டிரைவர் சொல்கிறாரு. சாயங்காலம் 5
45 மணிக்கு இன்னொரு ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன் அப்படின்னு இன்னொரு பஸ் டிரைவரும் சொல்கிறாரு. பட் என்னதான் இவங்க இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கூட அப்போ யாருமே இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு தகவலை வச்சுட்டு உண்மையிலே ரீட்டாக்கு என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத போலீஸால் கணிக்க முடியல. இந்த டயத்தில் ரீட்டாவோட ஆன்டி இன்னொரு முக்கியமான தகவலை சொல்கிறாங்க. அதாவது ரீட்டா கொலை செய்யப்பட்டப்போ அவங்க ஒரு பையன் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு ஒரு முன்னாள் காதலி இருந்திருக்கா. ஸோ அந்த காதலிக்கும் ரீட்டாக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு. இவங்க காதலரோட முன்னாள் காதலி ரீட்டாவை நிறைய டைம் மிரட்டியிருக்காங்க. இனிமேல் என்னோட காதலரோட நீ டேட்டிங் பண்ணுறதை நான் பார்த்தேன், உன்னை கொலை பண்ணாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விட்டதா இந்த ரீட்டாவோட ஆன்ட்டி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பெண்ணையும் போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பட் அப்படி இருந்தால் கூட அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு காங்க்ரீட்டான தகவலும் கிடைக்கல. ஸோ இப்படியே எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட இப்படி தான் இதுதான் ரீட்டாக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸால் கணிக்க முடியல. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு இந்த ரீட்டாவோட கொலை வழக்கில் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லை. இந்த டைத்தில் இந்த கேஸையே பிரேக் பண்ணுற மாதிரி போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைக்குது. அதாவது ரீட்டா எங்கே கொலை செய்யப்பட்டாங்களோ அங்கேருந்து 1/2 மைல் தொலைவில் இன்னொரு பார்க் இருக்கு. அந்த பார்க்கில் ஒரு சின்ன பையன் தன்னோட அம்மா அப்பா கூட வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது சின்ன பசங்களாம் சும்மா வரமாட்டானுங்க, காலையில் காலை வச்சு அதை எத்திட்டே வருவானுங்க, திடீர்னு கல்லை போயத்துவானுங்க, கீழே கிடைக்கிற நிறைய பொருள்களை எத்திட்டே வருவானுங்க. அந்த மாதிரி அவன் காலை வச்சு கீழே ஒரு பொருளை எத்திட்டு வரும்போது அங்கே ஒரு கத்தி கிடைக்கிறத பார்க்குறாங்க. அந்த பையன் அந்த கத்தியை எடுத்து பார்க்கும்போது அந்த கத்தி ஃபுல்லாகவே ரத்த கரைகளாக இருக்க விட்டு உடனே இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கத்தியோட பேட்டனையும் இறந்து போன ரீட்டாவோட உடம்புல இருந்த அந்த கத்தி குத்தில் ஏற்பட்ட பேட்டனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது. இந்த 1/2 மைல் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கத்தியால் தான் ரீட்டா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் உறுதி செய்கிறாங்க. ஸோ ரீட்டாவை அந்த ஸ்லேட்டர் பார்க்கில் கொலை பண்ணதுக்கப்புறம் இந்த கத்தியை கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு இடத்துல அந்த கொலைகாரன் டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்கான். பட் என்னதான் கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் போலீஸ்கிட்ட கிடைச்சு கூட்டிட்டு வராங்க. செக் பண்ணி பார்க்கும்போது 1929 பிறக்கிற இந்த ரேமண்ட் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மா இவனை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. இவனும் ஒரு மோசமான சைல்டாகவே வளர்ந்துருக்கான். அதாவது ஸ்கூலுக்கு போகாமல் ரொம்ப பேடான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர சுற்றுறது, தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது. அப்போவே இவனோட 15 வயசுலேருந்தே நிறையவே திருட்டு குற்றத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். ஸோ 15 வயசில் ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகிறான். அதுக்கப்புறம் ஒரு 17 வயசில் இன்னொரு மிகப்பெரிய குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிடான். ஸோ இவனோட 17 வயசுக்குள்ளே 2-3 டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஸோ இவ்வளோ ஒரு மோசமான கிரிமினல் ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு போலீஸ் வேறு ஒரு கேஸுக்காக விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ போலீஸ் கேட்குறாங்க, இந்த சம்பவம் திருட்டு குற்றம் நடந்தப்போ January 31 நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்கும்போது, சாயங்காலம் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நான் ஸ்லேட்டர் பார்க்கில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது இந்த போலீஸுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்திருக்கு. பிகாஸ் அதே டைத்தில் தான் ரீட்டா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைத்தில் தான் இந்த பயணம் அங்கே இருந்ததுனால மேபி இவங்கிட்ட விசாரணை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரீட்டாவோட கொலை வழக்கை பற்றி இவங்கிட்ட கேட்குறாங்க. இந்த ரேமண்ட் கிட்ட போலீஸ் ரீட்டாவை பற்றி கேட்கும்போது நீங்கள் சொல்கிற பெண்மணியை எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறான். பட் இவனோட உடல் மொழியை பார்க்கும்போது இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ சம்பவம் நடந்த அன்றைக்கு January 31 இந்த ரேமண்ட் எங்கே இருந்தான்னு போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில் வருது. அதாவது இறந்து போன ரீட்டா எந்த மில்லை வேலை பார்க்குறாங்களோ அதே மில்லை தான் இந்த ரேமண்ட்டும் வேலை பார்த்துருக்கான். பட் ரெண்டு பேருமே வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி டைமிங்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டா January 31 பெர்மிஷன் கேட்டு 3:30 அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ரேமண்ட்டும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டு 3:30 கிளம்பி வந்திருக்கான். ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வச்சு கன்ஃபர்ன்ட் பண்ணி கேட்கும்போது ஃபைனலாக ரேமண்ட் இறங்கி வர்றான். சரி ஓகே, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு, அவனுக்கும் ரீட்டாக்கும் என்ன தொடர்பு, சம்பவம் நடந்த அன்னைக்கு இவன் ரீட்டாவை பார்த்தானா இல்லையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியை போலீஸ்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ரேமண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, January 31 கரெக்டாக 3:30 நான் ஆஃபீஸ்லேருந்து பெர்மிஷன் போட்டு கிளம்பி வந்துட்டு சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு தியேட்டருக்கு உள்ளே போனேன். தியேட்டரில் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏன் பக்கத்தில் ரீட்டா வந்து உட்காந்தாங்க. அவங்களும் தியேட்டருக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஹாய் சொல்லி பேச ஆரம்பித்தோம். ரெண்டு பேருமே ஒரே மில்லில் வேலை பார்க்கறதுனால எங்களுக்குள்ள ரொம்ப கெமிஸ்ட்ரி சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த தியேட்டர்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப் போனோம், காஃபி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 1/2 அவர்
அங்க பீச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி கார்ல வந்த ஒருத்தர் ரீட்டாவோட பேரை சொல்லி கூப்பிட்டாரு. ரீட்டா வேகமா போனாங்க. அந்த பர்சன் ஒரு எல்லோ கலர் ஒரு கார்ல வந்தாரு. ஸோ ரீட்டா அவர் கூட கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவர் கூட கார்ல ஏறிட்டாங்க. அப்போ ரீட்டாவும் என்னை கூப்பிட்டாங்க, நீயும் என் கூட கார்ல வான்ட்டு. ஸோ நானும் போனேன். காரோட பேக் சீட்ல நான் உட்காந்துருந்தேன், காரோட ஃப்ரண்ட் சீட்ல ரீட்டா உட்காந்துருந்தாங்க. அந்த நபர் காரை ஓட்டிட்டு இருந்தாரு. ரெண்டு பேருமே கொஞ்சம் ஊருக்கு அவுட்டர்ல இருக்கிற அந்த ஸ்லேட்டர் பார்க்குக்கு போனாங்க. நானும் அங்க கூட போனேன். கொஞ்ச நேரம் அந்த பார்க்கில் நாங்கள் மூணு பேரும் உட்காந்துருக்கும் போது நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு திரும்ப என்னை சிட்டியில் போய் ட்ராப் பண்ணிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை காரில் வந்து திரும்பவும் என்னை எந்த இடத்துல பிக்கப் பண்ணாங்களோ அந்த தியேட்டர் கிட்டே என்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரில் வந்த அந்த நபர் ரீட்டா கிட்டே கேட்குறாரு, உன்னையும் சிட்டிலே ட்ராப் பண்ணிடுவா இல்லை திரும்ப என் கூட பார்க்குக்கு வரையான்னு கேட்கும்போது ரீட்டா என்ன சொன்னாங்க, நானும் பார்க்குக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட திரும்பவும் காரில் ஏறி ரீட்டா பார்க்குக்கு போயிட்டாங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே ஊரை சுற்றிட்டு கொஞ்சம் போர் அடிக்க விட்டு கரெக்டா நைட் 8 மணிக்கு நானும் அதே பார்க்குக்கு போனேன். அந்த பார்க்குக்கு உள்ள நான் கொஞ்ச தூரத்தில் போகும்போதே ரீட்டாவை பார்த்தேன். ஒரு மரத்தடியில் உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பக்கத்தில் போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பயங்கர கோவப்பட்டு என் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை அரைஞ்சாங்க. அரைஞ்சிட்டு வேகமாக பக்கத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் விடாமல் துரத்தி என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது திடீர்னு அவங்க கையை வச்சு ஓங்கி என் வயிற்றில் ஒரு குத்து குத்துனாங்க. அப்படியே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எவ்வளோ நேரம் நான் மயக்கமாயிருந்தேன்னு எனக்கு தெரியல. திரும்ப எழுந்து பார்க்கும்போது என்னோட பக்கத்தில் ரீட்டா சடலமாக கிடக்காங்க. அதை பார்த்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போலீஸ்கிட்ட போகிறதா இல்லை இவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்பவே பதட்டமாயிருச்சு. ஸோ இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் தமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் அங்கே ஒரு டாக்ஸியை பிடிச்சி என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு கதை சொல்கிறான். இந்த கதையை கேட்கும்போது உண்மையிலேயே போலீஸ் இதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. இது கனவுல கூட இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் க்வெஸ்சன் இருக்குது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு இருக்க பிரைம் சஸ்பெக்ட் யாருன்னா இந்த ரேமண்ட் தான். இவன் தான் மேபி ரீட்டாவை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு போலீஸ் இப்போ உறுதியாகவே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ரேமண்ட் கிட்ட போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, ரீட்டாவை யார் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஏன் நான் கூட பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தெரிய படத்தில் விஜய் சார் சொல்கிற மாதிரி ஒரு டைலாகை சொல்கிறான். இதை கேட்டவுடனே போலீஸ்க்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. சரி நீ எதுக்காக போலீஸ்கிட்ட உடனே வந்து தகவல் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மையிலே இந்த நடந்த இன்சிடென்ட் எல்லாம் கனவு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இனிமேலும் மறைக்க வேணான்ட்டு நான் தான் போலீஸ்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு கதை சொல்றான். இப்போ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே நீ சொல்ற கதையெல்லாம் எங்க எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவனை அந்த தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. நீ தியேட்டர்ல எந்த இடத்துல உட்காந்துருந்த, ரீட்டா எங்க வந்தாங்க அப்படிங்கிற தகவலை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஷாப்ல நீ எங்க உட்கார்ந்திருந்த அப்படிங்கிற மாதிரி தகவல் கேட்கிறாங்க. அப்பவும் எல்லாத்தையும் சொல்றான். சரி ரெண்டாவது ஒருக்கு நீ பார்க்குக்கு வரும்போது எந்த இடத்துல ரீட்டாவை பார்த்த, அதுக்கப்புறம் நீ மயக்கம் போட்டு கண்முழிச்சு பார்க்கும்போது ரீட்டாவோட உடல் எந்த பொசிஷன்ல இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில கேட்கிறாங்க. இவனும் எல்லா டீட்டெயிலையும் சொல்றான். அதை எல்லாத்தையும் போலீஸ் நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ போலீஸ் இந்த ரேமண்ட்டை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வாயால் சொன்ன தகவல்களையும் கிரைம் சீனில் கிடைச்ச தகவல்களையும் போலீஸ் நேரடியாக விசாரணை பண்ண தகவல்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த கொலையை இந்த ரேமண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இவன் பொய் சொல்கிறான், ஃபால்ஸாக கன்ஃபஷன் கொடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்ணுறாங்க. போலீஸ் ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் காரணம் என்ன அப்படின்னா, இவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியேட்டரில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, வெளியில் போய் காஃபி சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு பீச்சில் போய் உட்காந்தாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பார்த்த மாதிரி எந்த ஒரு ஐ விட்னஸுமே போலீஸ் கிடைக்கல. ரெண்டாவது இவன் என்ன சொல்லியிருக்கான், நான் பார்க்குக்கு உள்ளே போகும்போது ரீட்டா ரொம்ப கோவமாக என்னை வயிற்றில் குத்துனாங்க, அப்போ நான் வந்து தரையில் மயக்கமாய் விழுந்துட்டேன், எவ்வளோ நேரம் மயக்கமானு தெரியல, எழுந்து பார்க்கும்போது ரீட்டாவோட இறந்த உடலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் இவன் சம்பவம் நடத்த அன்னைக்கு ஒரு கோட்டு போட்டிருந்தான், அந்த கோட்டை ஃபுல்லாக போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் எந்த ஒரு சேருமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு, அந்த இடம் ஃபுல்லாகவே சேராக இருந்திருக்கு. இன்கேஸ் இந்த ரேமண்ட்டை ரீட்டா தாக்குனதில் அவன் கீழே விழுந்து மயக்கமாயிருந்தா
கண்டிப்பாக அவன் போட்டிருந்த கோட்டு ஃபுல்லாகவே சேராயிருக்கும். பட் எந்த இடத்துலையுமே சேரில்லை, ஒரே ஒரு இலை மட்டும்தான் ஒட்டிகிட்டு இருந்திருக்கேன். இதிலிருந்து இவன் டெஃபினட்டாக இந்த பார்க்கில் இந்த இடத்துல இவன் ரொம்ப நேரம் மயக்கமாகி கீழே கிடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. மூணாவதாக போலீஸ் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் மயக்கம் தெளிந்து எழுந்திரிச்சப்போ ரீட்டாவோட உடல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவன் ஒரு பொசிஷனை காமிக்கிறான். ஆக்சுவலாக போலீஸ் ரீட்டாவோட உடலை கண்டுபிடிக்க போது, அதாவது ரிவர் ஆறு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அவங்க தலைப்பகுதி இருந்திருக்கு. பட் இவன் ரீட்டா சொன்ன உடல் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைடுல இருந்து இருந்திருக்கு. சோ டெஃபினட்டா இவன் ரீட்டாவோட இறந்த உடலை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த கொலையை இவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இவன் ஃபால்ஸாக கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எதுக்காக தான் பண்ணாத ஒரு கொலையை வந்து இவன் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது, சில பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கலாம். பட் இவனோட கேஸை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு மன ரீதியாக நிறையவே ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால இவனோட இவனை சைக்காலஜிக்கல் எவல்யூஷனுக்காக மனநல மருத்துவர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. 1947 யூஎஸ்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான மனநல மருத்துவர்களை வச்சு இவனை எவால்வேட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இவன் சொன்னது பொய்யா, இல்லை போலீஸை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி நாடகம் போகிறானா, அவங்களுக்கு இவன் தான் கொலை பண்ணியிருப்பானா அப்படின்னு இவனை எவால்வேட் பண்ணுறதுக்காக 2-3 ஹாஸ்பிட்டலில் வச்சு இவனை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவனை ஒரு 3 எவால்வேட் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இவனுக்கு மனநல பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. பட் அதே டைத்தில் இந்த 3 போக போக இவனோட பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமாயிட்டு இருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இனிஷியலா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வந்தவன் ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு லெந்தி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபைனலா டாக்டர்ஸ் என்ன மாதிரி கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா, இவன் போலீஸ் கிட்ட சொன்ன கன்ஃபஷனை உண்மையிலே பொய்யா இல்ல அது உண்மையா அப்படிங்கறத எங்களால சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொல்லிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி திரும்ப போலீஸ் கஸ்டடி கூட்டிட்டு வராங்க. போலீஸ் அப்பவும் திரும்பவும் இவன்ட்ட விசாரிக்கிறாங்க. இவன் சொன்ன தியரியை மேட்ச் பண்ற மாதிரி போலீஸுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான தடயங்களும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த ரேமண்ட் டெஃபினட்டாக ரீட்டாவை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இவன் சொல்கிறது எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு உறுதி செஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இவன் மேலே எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணாமல் இந்த ரேமண்ட்டை நிரபராதி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேஸில் இந்த ஒரே ஒரு சஸ்பெக்டான இந்த ரேமண்ட்டையும் இப்போ ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேஸை திரும்ப 0 போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு ஒரு பெரிய தடயங்கள்லாம் கிடைக்கல. அந்த மரத்தில் வரையப்பட்ட ஒரு சின்ன ஓவியம், அதுக்கப்புறம் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம், இது ரெண்டையும் தவிர எந்த ஒரு கிரைம் சீன் போலீஸுக்கு எவிடன்ஸும் கிடைக்கல. எந்த ஒரு சஸ்பெக்டையும் அவங்களால மேலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால இந்த ரீட்டாவோட கொலை வழக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ராக்ரஸ் ஸ்லோவாகி ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக கோல்டு கேஸ் ஆயிடுது. ரீட்டா கொலை செய்யப்பட்ட இந்த 76 அந்த ஊரில் எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரீட்டா அண்ட் ரேமன் ரெண்டு பேருமே ஏதோ தியேட்டருக்கு போகணும்னு சொன்னாங்க. அந்த தியேட்டரை பல வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீட்டா கொலை செய்யப்பட்ட அந்த ஸ்லேட்டர் பார்க்கை இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. முன்னாடிலாம் ஜஸ்ட் வாக்கிங் போகிறது தான் இருக்கும், இப்போ சைக்கிளிங் போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பாதை ஸ்ட்ரக்சரையே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேமன் ட்ரீட்மெண்ட்டுக்காக போன அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அதையும் இப்போ கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ சேஞ்சஸ் இந்த 76 நடந்தால் கூட ரீட்டாவோட உடல் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த மரம் இன்னுமே அப்படி இருக்கு. அந்த மரத்தில் அந்த கொலைகாரன் வரைஞ்சி வச்சுட்டு போன அந்த சின்ன ஓவியம் இன்னுமே அப்படியே இருக்கு. ரீட்டாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரகசியம், அவங்களை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் யாருக்குமே தெரிய போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ரகசியம் எல்லாத்தையும் ரீட்டா தன்னோட கல்லறைக்கு அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கேஸை நான் படித்து பார்க்கும்போது மேபி ரேமண்ட் ரீட்டாவை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அவனுக்கு ஏற்கனவே இருக்க மனநல பிரச்சனை இல்லை, மேபி ஏதாவது கனவு கண்டிருக்கலாம், அப்படி இல்லைனா தன்னை ஃபேமஸ் ஆக்கினோம் அப்படிங்கிறக்காக போலீஸ் கிட்ட வந்து நிறைய தகவலை சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ரேமண்ட் ரீட்டாவை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, பட் அவங்க யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கேஸ் பண்ண முடியல. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? உண்மையிலேயே ரேமண்ட் ரீட்டாவை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களா? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பாய்.